வணக்கம். வெல்கம் டு சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி. சுபாஷ் அகாடமி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசில் வேலைக்கு சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உடனே போய் தற்போது வெளியாகியுள்ள எஸ்எஸ்சி என்று சொல்லப்படும் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், அதில் எம்டிஎஸ் என்று சொல்லப்படும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இந்த வேலைக்கு உடனே அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு லாஸ்ட் டேட்டு இந்த மாதம் 17. ஸோ இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, இந்த ஆண்டு 2023 ஏப்ரல் மாதம் நடக்கும். ஸோ இந்த எக்ஸாம் ஃபஸ்ட்டு முதல் முறையாக தமிழில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்சிஆர்டி ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் டெய்லி வீடியோஸ் பார்க்கலாம். இன்னொரு 60 டேஸ் 60 நாட்கள் இருக்குது, ஈஸியாக பாஸ் ஆகலாம். மற்றும் என்சிஆர்டி ஸ்டடி மெட்டீரியல், ஆர்பி போலீஸ் எக்ஸாமு, ஆர்ஆர்பி எக்ஸாமு, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு ஒரே சிலபஸ், சேம் சிலபஸ் பாடத்திட்டம்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் இந்த எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு வந்துடும், சரிங்களா? ஸோ என்சிஆர்டி ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுறவங்க சுபாஷ் அகாடமி இந்த வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அது பற்றிய முழுமையான விளக்கம் கொடுக்கப்படும். என்சிஆர்டி ஸ்டடி மெட்டீரியல் என்பது இங்கே நான் போர்டு எழுதி போட்டிருக்க மாதிரி ஒரு கொஸ்டின்னு 4 ஆப்ஷனு, ஒவ்வொரு சாப்டருக்கும் பின்னாடி கீ ஆன்சர் இருக்கும். அப்போ நம்ம வந்து ஒரு மார்க் வாங்குறதுக்கு ஒரு சாப்டர் ஃபுல்லாக படித்தாகணும், சரிங்களா? ஒரு சாப்டர் ஃபுல்லாக படித்தா ஒரு மார்க் வாங்கிடலாம். நான் வந்து யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி போன்ற எல்லா மத்திய அரசு போட்டித் தேர்வில் நடைபெற்ற இங்கிலீஷில் உள்ள கொஸ்டின்ஸை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி டெய்லி வீடியோ போடுறேன். தற்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாப்டர் பாடத்தலைப்பு இந்தியாவின் கலாச்சாரம், அதில் இந்தியன் டான்ஸ், இந்திய நடனங்கள், அது பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜிகே கிளாஸ் பகுதி 101 பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சுபாஷ் அகாடமியில் 100 கிளாஸ் பார்த்துருக்கு. ஸோ இந்த கிளாஸ் தான் நீங்கள் பார்க்காம இருந்து சுபாஷ் அகாடமி சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆள்னு கொடுத்துருங்க. அப்போ தான் ஒரு நாளைக்கு என்சிஆர்டி வினா விடைகள் உங்களுக்கு 2 வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்துருக்கும். இப்போ வந்து இந்தியாவின் நடனங்கள் அப்படின்னா, இந்தியாவோட டான்ஸை 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று பாரம்பரிய நடனங்கள் அப்படின்னா அது கிளாசிக்கல் டான்ஸ், அதே போல் நாட்டுப்புற நடனங்கள் அப்படின்னா அது ஃபோல்க் டான்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியாவின் பாரம்பரிய நடனங்கள், கிளாசிக்கல் டான்ஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் கொஸ்டின் ஆன்சர் எழுதி போட்டிருக்கேன். இப்போ நான் சரியான விடையை டிக் பண்ண போகிறேன். நீங்கள் வீடியோ மட்டும் பார்க்காம இதெல்லாம் எழுதி ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் மட்டும் தான் மைண்டில் ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும், மறக்காது. வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, பரதநாட்டியம் எந்த மாநிலத்தின் பாரம்பரிய நடனம்? ஒரு டான்ஸ், ஒரு நடனம் அப்படின்னா அந்த டான்ஸ் எந்த மாநிலத்தோட பாரம்பரிய நடனம், கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு சொல்ல தெரியணும். ஸோ இப்படி தான் எக்ஸாம்பிளாக க்வெஸ்சன் கேட்பாங்க, பரதநாட்டியம் எந்த மாநிலத்தின் பாரம்பரிய நடனம் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆப்ஷன் ஏ கேரளா, ஆப்ஷன் பி தமிழ்நாடு, ஆப்ஷன் சி ஒடிசா, ஆப்ஷன் டி கர்நாடகா. க்வெஸ்சன் நம்பர் 1 சரியான விட ஆப்ஷன் பி தமிழ்நாடு. ஸோ அப்போ நல்லா பாருங்கள், பரதநாட்டியம் என்பது நம்ம மாநிலம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய நடனம். ஸோ உங்களுக்கு இந்த டான்ஸு மாநிலம், இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டான்ஸ்லேயும் புகழ்பெற்ற நபர்கள், ஒவ்வொரு டான்ஸ்லேயும் பாரம்பரிய நடனத்தில் புகழ்பெற்ற நபர்கள் பேரையும் கேட்பாங்க, அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ பரதநாட்டியம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய நடனம், க்வெஸ்சன் நம்பர் 1 சரியான விட ஆப்ஷன் பி தமிழ்நாடு. க்வெஸ்சன் நம்பர் 2, இந்தியாவின் மிக பழமையான நடன வடிவம் எது அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ கதகளி, ஆப்ஷன் பி பரதநாட்டியம், ஆப்ஷன் சி ஒடிசி, ஆப்ஷன் டி குச்சிப்புடி. ஸோ இந்தியாவின் மிக பழமையான நடன வடிவம், க்வெஸ்சன் நம்பர் 2, 2 சரியான விட ஆப்ஷன் பி பரதநாட்டியம். ஸோ அப்போ தமிழ்நாட்டின் பாரம்பரிய நடனமான பரதநாட்டியம் தான் இந்தியாவிலேயே மிக பழமையான நடன வடிவம், சரிங்களா? ஓல்டஸ்ட் டான்ஸ். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, கதகளி எந்த மாநிலத்தின் பாரம்பரிய நடனம் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ கர்நாடகா, ஆப்ஷன் பி தமிழ்நாடு, ஆப்ஷன் சி கேரளா, ஆப்ஷன் டி ஒடிசி. க்வெஸ்சன் நம்பர் 3 சரியான விட ஆப்ஷன் சி கேரளா, சரிங்களா? அப்போ நல்லா பாருங்கள், கேரள மாநிலத்தின் பாரம்பரிய நடனம் கதகளி, க்வெஸ்சன் நம்பர் 3 சரியான விட ஆப்ஷன் சி கேரளா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா, மோகினி ஆட்டம் எந்த மாநிலத்தின் பாரம்பரிய நடனம்? மோகினி ஆட்டம் எந்த மாநிலத்தின் பாரம்பரிய நடனம் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி பீகார், ஆப்ஷன் சி கேரளா, ஆப்ஷன் டி கர்நாடகா. க்வெஸ்சன் நம்பர் 4 சரியான விட ஆப்ஷன் சி கேரளா. அப்போ நல்லா பாருங்கள், கேரள மாநிலத்துக்கு 2 பாரம்பரிய நடனம் இருக்குது. அது பாரம்பரியம்னா கிளாசிக்கல் டான்ஸ், ஒன்று கதகளி, இன்னொன்று மோகினி ஆட்டம், ரெண்டுமே கேரளாவோட கேரள மாநிலத்தின் பாரம்பரிய நடனம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா, சத்ரியா எந்த மாநிலத்தின் பாரம்பரிய நடனம் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ கேரளா, ஆப்ஷன் பி சிக்கிம், ஆப்ஷன் சி அஸ்ஸாம், ஆப்ஷன் டி ஒடிசா. க்வெஸ்சன் நம்பர் 5 சரியான விட ஆப்ஷன் சி அஸ்ஸாம், சரிங்களா? அப்போ நல்லா பாருங்கள், அஸ்ஸாம் மாநிலத்தின் பாரம்பரிய நடனம் கிளாசிக்கல் டான்ஸ் சத்ரியா. க்வெஸ்சன் நம்பர் 5 கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி அஸ்ஸாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா, குச்சிப்புடி எந்த மாநிலத்தின் பாரம்பரிய நடனம்? ரொம்ப முக்கியமானது, திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய க்வெஸ்சனு, குச்சிப்புடி எந்த மாநிலத்தின் பாரம்பரிய நடனம் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி கர்நாடகா, ஆப்ஷன் சி ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் டி பீகார். க்வெஸ்சன் நம்பர் 6 சரியான விட ஆப்ஷன் சி ஆந்திர பிரதேசம். அப்போ நல்லா பாருங்கள், குச்சிப்புடி ஆந்திர பிரதேச மாநில
மாநிலத்தின் பாரம்பரிய நடனம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா கதக். கதக் என்பது எந்த மாநிலத்தின் பாரம்பரிய நடனம்? கதக் ஸ்பெல்லிங் KATHAK. கதக் கதக் எந்த மாநிலத்தோட கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ கர்நாடகா, ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் சி கேரளா, ஆப்ஷன் டி தமிழ்நாடு. கொஸ்டின் நம்பர் 7 சரியான விட ஆப்ஷன் பி யூபி, உத்தரப்பிரதேசம்னா யூபி சரிங்களா. ஸோ அப்போ கதக் அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தோட பாரம்பரிய நடனம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா ஒடிசி எந்த மாநிலத்தின் பாரம்பரிய நடனம் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ கேரளா, ஆப்ஷன் பி ஒடிசா, ஆப்ஷன் சி கர்நாடகா, ஆப்ஷன் டி பீகார். ஸோ ஒடிசி என்பது ஒடிசா மாநிலத்தின் பாரம்பரிய நடனம். ஒடிசி ஒடிசா அந்த மாநிலத்தோட பேர்லேயே இருக்குது. ஸோ கொஸ்டின் நம்பர் 8 சரியான விட ஆப்ஷன் பி ஒடிசா சரிங்களா. ஸோ அப்போ ஒடிசா ஒடிசி அந்த மாநிலத்தோட பேர்லேயே வந்துடுது சரிங்களா. அப்போ ஒடிசி என்பது ஒடிசா மாநிலத்தின் கிளாசிக்கல் டான்ஸ் சரிங்களா. அப்போது இதெல்லாம் முக்கியமான குவிஸ்ஸ் எழுதி ஃபாலோ பண்ணுவாங்க. இதுபோல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவின் நாட்டுப்புற நடனங்கள் அடுத்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இதுபோல் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோஸ் வேணும் அப்படின்னா சுபாஷ் அகாடமி சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோஸ் பார்க்க முடியும். இதுபோல் அடுத்த ஜிகே கிளாஸ் பகுதி 102 இன்று இரவு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.